வீடியோ ஸ்பான்சர்டு பை ஜென்ரிவியூ டாட் ஆன்லைன். ஜென்ரிவியூ இஸ் த பெஸ்ட் ஒன் ஆஃப் த ஆன்லைன் வெப்சைட். ஜென்ரிவியூ இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி ஃபார் த லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், எலக்ட்ரானிக் அண்ட் ஸ்மார்ட் வாட்சஸ். இதில் வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட் வந்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே இவங்களோட இது இருக்கும். ஜென்ரிவியூஸ் இந்த வெப்சைட்டில் வந்து பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு எந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கலான்னு. ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான பொருளாக வாங்க முடியும் நம்மளால. இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராமத்து ஸ்டைலில் பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான குழம்பு. அது மாதிரி நம்ம வீட்டில் காய்கறி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு இஞ்சி சாறு எடுத்துட்டேன். அத்திப்பல், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கே ஹைலைட்டு. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அஞ்சு பல் போட்டு இதை ஆட் பண்ணிடுவோம். காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன், இதை ஆட் பண்ணிடுவோம். முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன், இதை ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் அம்மிக்கல்ல அரைச்சி லைட்டாக அரைச்சாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட இடிக்கையில் இடித்தாலும் பரவாயில்ல. நான் வந்து மிக்சி சாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கல. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. குறை ரெண்டு சுற்றிட்டு எடுங்க. இப்போ அரைச்சி எடுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், நம்ம குக்கரில் தான் நம்ம பருப்பை வந்து வேக வைக்க போகிறோம். நான் குக்கரை வந்து எடுத்துட்டேன். இதில் ஒரு சின்ன டம்ளர் அளவு நான் பருப்பு எடுத்திருக்கேன். துவரை மரப்பையும் பாசிப்பருப்பையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் துவர் மரப்பு மட்டும் ஆட் பண்ணி பண்ணணும்னாலும் பண்ணிக்கோ. இப்போ பருப்பை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் நான் புளி சேர்க்க போகிறதில்ல. நான் வந்து புளி இல்லாமல் தான் நான் செய்ய போகிறேன் இந்த பருப்பு குழம்பு. அதனால் ஒரு பெரிய தக்காளியாக நான் எடுத்திருக்கேன். சின்ன தக்காளினா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிடுவோம். அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுதையும் ஆட் பண்ணிடுவோம். மஞ்சப்பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்து ஃபைனலாக போட்டுக்கிடுவோம். இப்போ போட வேணாம். குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துருவோம். லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போலாம் ரிலீஃப் ஆகட்டும். நம்ம அதுக்குலாம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து ஆல்ரெடி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாலு அஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றப்பல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸ். ஆனால் சின்ன வெங்காயம் தான் போடணும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே பெருங்காய்த்தூள் பச்சை ஸ்மெல்ஸ் அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டுருக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டான கிராமத்து ஸ்டைலில் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி குக்காக இருக்கும். இப்போ நம்ம தாளிப்பை ஆட் பண்ணிடுவோம். இப்போ அடுப்பில் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சுருங்க. வச்சு ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. அப்படின்னு ஆஃப் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலையை லைட்டாக தூவிக்கோங்க. இந்த குழம்பு அப்பளம், வடகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடிஷ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம்.